இந்த விழாவை உலகத்திற்கு கொண்டு செல்ல போகும் பத்திரிகை நண்பர்கள் வரை அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல்ல ப்ரொடியூசர்ஸ் டைரன் சார், ரவீந்திரன் டைரன் ரவீந்திரன் சார், அக்பர் சார். அக்பர் சாருக்கு இது ரெண்டாவது படம் நினைக்கிறேன். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும், கண்டிப்பாக எடுப்பீங்க. வெற்றி படம், ஒவ்வொரு படமும் வெற்றி அடைய போன படம் கூட ஒரு நல்ல படம். அது வந்து ப்ரொடியூசர் லெவலுக்கு ஒரு ஒரு வெற்றி படம் அப்படின்றது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஆதாரம்தான் இந்த இப்போ நம்ம பார்த்த சில காட்சிகளும் பாடல்களும். மியூசிக் சும்மா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் கமல் சார் சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ அவருடைய சப்போர்ட் இருந்தாவே கண்டிப்பாக யாரும் சோட போக மாட்டாங்க. அதுக்கு பல பேர் சாட்சி இருந்தாலும் நானே ஒரு மிகப்பெரிய சாட்சி. 33 வருஷம் ஆச்சு நான் டைரக்டர் ஆகி. இன்னை வரைக்கும் வந்து நடிப்பவும் ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் சரி, ஒரு இன்னும் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் காரணமே வந்து கமல் சார் மாதிரி ஒரு நல் உள்ளங்கள் கொண்டவர்களுடைய சப்போர்ட்னால தான். என்னை தயாரிப்பாளர் ஆக்கினதே அவர் தான், தெனாலி மூலிமா. அதனால தான் இன்றைக்கும் சின்ன சின்ன படங்கள் நானும் எடுத்துகிட்ருக்கேன். நான் என்ன, நான் 33 வருஷம் கிட்டத்தட்ட 43 வருஷமாக சூப்பர்வைசர்ல மேடம் ஃபீல்டில் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் ஐ திங்க் 84-85 1000 பூக்கள் மலரட்டும் படத்துலேருந்து அவங்கள எனக்கு தெரியும். அப்போ இருந்து பின்னி உதவிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்படி ஒரு மெயின் கேரக்டர் கொடுக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை வரணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தான் அந்த மாறுகோ மாறுகோ அந்த படத்தில் அவங்கள அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போகிறோம். அந்த கமல் சார் அந்த சப்போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக மென்மேலும் கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் மீனா அஸ்வின் அவங்களேருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.